இந்த கான்ஸ்டபிள் உடல பார்க்கும்போது என் மன மகிழ்ச்சி அடையுது. மிஸ்டர் சரவணன், ஐ அம் சாரி. 117 உன்னால இந்த ஸ்டேஷனுக்கு பேரும் புகழும் தேடி வரும் நான் நம்புறேன். பாய்க்கு வேலையிட்ட கொட்டு போய் உங்க ரெண்டு பேரும் இன்னொரு போறதுக்கு ஏற்பாடு பண்றா. ஆமாங்க சரிங்க. பாக்கி ஓ பாக்கி பாக்கி வாப்பா. வீணா சொந்த பண்ணாத செய்ய விடு. யார் பார்க்க போறாங்க? சினிமாவை நடிக்கணுங்கிற ஆசையில வீட்டை விட்டு பெத்தவங்களுக்கு கூட தெரியாம ஓடி வர்ற ஒண்ணும் தெரியாத பெண்களை மயக்கி ஏமாத்துறதுதான் இவங்க வேலை. ஆமாங்க, எங்களை பெரிய நடிகை ஆக்குறதான் சொன்னாங்க. அப்படி சொல்லித்தான் எங்களை அழைச்சுக்கிட்டு போய் ஸ்டுடியோ பக்கமே போக விடாம டைரக்டர் ப்ரொடியூசர் யார் யாரையோ காட்டி எங்க வாழ்க்கையே நாசமாக்கி எங்களை நடுத்தரவுல நிறுத்திட்டாங்க. ஆமாங்க, தேர வழியே இல்லாதனாலதான் நாங்க இப்படி ஆயிட்டோம். அப்படியா? நல்லவன் காப்பாத்திட்டீங்க, ரொம்ப நன்றிங்க. வயசு பொண்ணுங்க வீட்டுக்கு தேவை வழியே தனியா வந்தா இதுதான் கதி. ரைட்டர் சார், என்ன ஏமாத்துற மாதிரி இவரை ஏமாத்துறேன் சார். இவங்க மூணு பேர் லாக்கப் பிளவை. நீங்க சாட்சி சொல்ல விழுந்திருக்கோம், விலாசம் கொடுத்துருக்கோம். இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு எஸ்கார்ட் போட்டு ஊருக்கு அனுப்பிச்சு வை. இந்த ரெண்டு பேரையும் உஷார் விடுதலை சேர்த்தது. நீங்க போகலாம். மிஸ்டர் 117 உங்களோட பாராட்டுறேன்.